இல்ல முடிக்கணும் முடிக்கணும். ஐஎம்பிஎஸ்எஸ் எப்படி அந்த கல்லூரி பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும், முன்னாடி எப்படி தெரியும் உங்களுக்கு? சொல்லுங்க சொல்லுங்க. சரி இல்ல முதல் ஏற்கனவே எங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் நீங்க சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் படிப்பு முன்னாடி வந்துடலாம் அப்படின்னு. கண்டிப்பா நிச்சயம். அந்த பையன் அந்த மூன்றாம் ஆண்டு படிப்பை முடிக்கட்டும். சரிங்க சார். முடிச்சே சார் ஒன்றும் பிரச்சனை, முடிக்கணும், அதை முடிக்க விடுங்க. ஓகே சார். டிஸ்கண்டி பண்ண வேணாம், அதை முடிச்சுட்டு வந்து சேர்ந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நன்றி நன்றி சார், நன்றி. இந்த ஒரு மணி நேரம் வந்து நிறைய விஷயங்கள் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் பத்தி, அதோட விழிப்புணர்வு மக்களுக்கு எவ்வளவு ரீச் ஆயிருக்கு அண்ட் ஆகணும் அப்படின்றதெல்லாம் சொன்னோம் சார். அண்ட் நீங்க வந்து மாணவர்களுக்கு ஒரு அட்வைஸா நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா என்ன சொல்ல விரும்புறீங்க? மாணவர் இந்த காலத்து மாணவர்கள் அட்வைஸ் தான் சொல்ல, ஏன்னா பெத்தவங்க அட்வைஸ் வருத்தப்படுறாங்க. ஆனா சஜஷன் சொல்லலாம். என்ன சஜஷன் சொல்றாங்க மேடம், அதாவது எல்லாருக்கும் ஆசைப்படுறாங்க, அளவில்லாத ஆசைப்படுறாங்க. அந்த ஆசையை அடையறதுக்கு அது என்ன முயற்சி பண்ணணும், அந்த முயற்சிக்கு முறையான பயிற்சி வேணும். அந்த பயிற்சி யார்கிட்ட வாங்கிறது? இன்னைக்கு மாதா பிதா குரு தெய்வம் நாலு பேர் சொல்லுவாங்க, ஆனா என்ன கேட்டா மூணு பேர் தான், மாதா பிதா குரு தான், இவங்க தான் ஒருத்தன் தெய்வம் அப்படிம்பாங்க. இப்ப என்ன கேட்டீங்க ரெண்டு பேர் தான், மாதா பிதா தான், குருவே கிடையாது முதல்ல. அதாவது பாலூட்டும் மண்ணை இவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நேர் வழிகாட்டும் தலைவர், அப்பாவோட சிறந்த குரு இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. ஆனா என்ன பண்றாங்க, அப்பா சொன்னா கேட்க மாட்டாங்க, அதனாலதான் குருட்ட உணவு படைக்கிறாங்க. அதனால என்னுடைய மாணவர்களுக்கு, என்னுடைய தமிழ் இளைஞர்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, ஆசைப்படுற தப்பே இல்லை. டாக்டர் ஐயா சொன்னார், இது மாதிரி அப்துல் கலாம் சொன்னாங்க, கனவு காணுங்கள், அந்த கனவு வந்து கண்ணை மூடாத கனவை காணுங்க, ஆசைப்படுங்க. அதாவது ஏதாவது சாதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த உலகத்தில் அப்பா அம்மா உயிரோடு இருக்கும் போது சாதிச்சு காட்டுங்க, அதை விட பெரிய சந்தோஷம் கிடையாது. நீங்க எவரெஸ்ட் மேலே என்ன பேசாம, அதனால எதுவும் முயற்சியான முறையான பயிற்சி எடுத்துங்க, முறையான கல்லூரி எடுத்துங்க. ஓகே சார், தேங்க்யூ சோ மச். அண்ட் இவ்வளவு நேரம் எலாபரேட்டா வந்து நம்ம ஐஏபிஎச்எஸ் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் பத்தி பேசணும், அடுத்து வேற வேற வந்து நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி. என்ன ஜோடி விட்டனா, இந்த குடும்ப கட்டுப்பாட்டுல உனக்கு எந்த ஜோலியும் இல்லைன்னு சொல்றியால, கல்யாணத்துக்கு அப்புறம் மருமக வந்து கேப்பா இல்ல குடும்ப கட்டுப்பாட்டுக்கு எந்த வழியா தேர்ந்தெடுத்தேன்னு, அப்ப என்ன சொல்லுவ, பாண்டி சமாளிப்பானா? என்ன சொல்லுது அண்ணாச்சி? போன போடல, அட கல்யாணம் மட்டும் இல்ல கல்யாணத்துக்கு பிற உள்ள விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சிட்டியா? ஆரோக்கியம் மற்றும் யோசனை இரண்டையும் மேற்கொண்டு குடும்ப விருத்தியை நோக்கி இந்தியா, நம் எதிர்காலத்தை உறுதியாக்குது இந்தியா. போன் செய்யுங்கள், குடும்ப கட்டுப்பாட்டு விவரங்களை பெறுங்கள். பொறுப்பான தம்பதியோர் குடும்ப கட்டுப்பாட்டில் திட்டம் தீட்டுவோர். IIPHS College of Safety Management இன் ஹலோ உங்களுடன். இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் IIPHS College of Safety Management.